கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில வேலை வாங்கி தரதா சொல்லி நண்பருடைய மனைவிய தனியா அழைச்சிட்டு போய் பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்ததா சொல்லி ஒரு நபரை போலீசார் கைது செஞ்சிருக்க கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உதவி கேட்டு வந்த நண்பனும் நண்பனுடைய மனைவிக்கும் வேலை வாங்கி தரதா சொல்லி அந்த நபர் இந்த மாதிரியான செயல்ல ஈடுபட்டதா கூறப்படுது. கோவை மாவட்டம் வடமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய பிஜி புதூர் பகுதியை சேர்ந்தவங்க தம்பதி. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தரணிதரன் கோவையில தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில இவர் இப்போ வேலைக்கு போகலன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேலை இல்லாததால தன்னுடைய நண்பரான தரன் கிட்ட தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு தர சொல்லி கேட்டிருந்திருக்காராம். தரன் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்தவரு. இந்த நிலையிலதான் தரணி தரனும் அவருடைய மனைவி நண்பர் தரனுடைய அறிவுறுத்தல் படி வேலைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்த தரன் தனியார் நிதி நிறுவனத்துல தான் வேலை வாங்கி தரதா சொல்லி முதல்ல தரணி தரன் இங்கேயே காத்திருக்க சொல்லிட்டு மனைவிய அலுவலகத்துல விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தரன் இருசக்கர வாகனத்துல கூட்டிட்டு போனதா கூறப்படுது. மாலை நேரத்துல மக்கள் நடமாட்டம் இருக்காதுன்னு நினைச்சு வேட்டைக்காரன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ்பவானி வாய்க்கால் பகுதிக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை திருப்பி இருந்திருக்காரு. உதர் மறைவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பாலியல் ரீதி ஆதரவு கொடுத்ததாகவும் வெளியே சொன்னா கொலை செய்திருவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்தனுடைய கணவர் கிட்ட நடந்ததை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. உடனடியா கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்திருக்காங்க இந்த தம்பதி. புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தரண கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.